நியூசன்ஸ் நேர்களுக்கு வணக்கம் தமிழ்நாட்டில் சிவகாசி மாதிரியான ஒரு சின்ன நகரத்துல பிறந்த ஒருத்தர் எங்கேயோ தூரத்துல இருக்கிற பப்புவா நியூகினியா அப்படிங்கிற நாட்டில் ஒரு மாகாணத்துக்கு இருக்காரு சசீந்திரன் முத்துவேல் அப்படிங்கிற நபரை பத்தி நம்ம இந்த பதிவுல பார்க்கலாம் முதல்ல பப்புவா நியூகினியா நாட்டை பத்தி தெரிஞ்சுக்குவோம் இந்த நாட்டில் எண்ணூற்றி ஐம்பத்தோருக்கும் மேற்பட்ட மொழிகளை கண்டுபிடிச்சிருக்காங்க அதில் பன்னிரெண்டு மொழிகள் அழிஞ்சு எண்ணூற்றி நாற்பத்தோரு மொழிகள் இப்போ இருக்குது இந்த மொழிகள் மொத்த உலகத்தில் இருக்கிற மொழிகளோட எண்ணிக்கையில் பன்னிரெண்டு சதவீதம் இவ்வளவு மொழிகளை பேசுகிறா இவ்வளவு பலதரப்பட்ட மக்கள் வந்துட்டு அங்கே வசிக்கிறாங்க எல்லாருமே பழங்குடி கூட்டங்களாக தான் இருக்காங்க இவங்களை நம்ம புரிஞ்சுக்கணும்னா படத்தை ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம் அங்கே எப்படி காட்டில் இருக்கிறவங்க ஒரு பழக்க வழக்கத்தோடு இருப்பாங்களோ கடலில் இருக்கிறவங்க பழக்க வழக்கத்தோடு இருப்பாங்களோ இதே மாதிரி இங்கே இருக்கிற மக்கள் கணக்கான பழங்குடி குழுக்களாக அவங்கவுங்களுக்குன்னு ஒரு நெறிமுறையை ஃபாலோ பண்ணி இருக்காங்க பொதுவாக இந்த மாதிரி பழங்குடி அந்நாள் யாரையும் விடவே மாட்டாங்க எப்படி இப்படி ஒரு நாட்டுல எங்கே இந்தியால இருந்து வந்த ஒருத்தரை கவர்னரை ஏத்துக்கிட்டாங்க ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருக்குல்ல சசீந்திரன் முத்துவேல் சிவகாசில பிறக்கிறாரு அவருடைய அப்பா ஒரு அச்சகம் வச்சிருக்காரு அவர் நார்மலான ஃபேமிலி அவங்க ரன் பண்ணிட்டு இருந்தாங்க எல்லாமே சரியாக தான் இருந்துச்சு அவங்க அப்பாவோட மரணம் வரைக்கும் அப்பாவோட மரணத்துக்கு அப்புறமா சசீந்திரன் தன்னோடய குடும்ப சூழலினால் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிற நிலைமைக்கு தள்ளப்படுறாரு முத முதலையாக மலேசியாவில் இருக்கிற கேஎஃப்சியில் ஒரு மேனேஜராக வேலைக்கு செய்கிறாரு அங்கே அவர் நல்லாதான் வேலை பார்த்துட்டு இருந்தார் உலக முழுக்க ஏற்பட்ட பொருளாதார மந்த நிலையினால் சசீந்திரனுக்கு மலேசியாவில் வேலை போயிடுது இதனால் அவர் வாழ்க்கையிலே கடினமான ஒரு காலக்கட்டத்துக்கு தள்ளப்படுறாரு எப்படின்னா மலேசியாவில் தனக்கு கிடைக்கிற சின்ன சின்ன வேலைகளை செய்கிறாரு அவருக்கு தெரிஞ்ச ஒரு துணிக்கடைக்காரர் புதிய துணிகளை விட்டு கொடுத்து இதெல்லாம் விற்று கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு அதே மாதிரி அதை விற்று கொடுத்து அதில் கிடைக்கிற சில்லற காசுல வார இறுதிகளில் போய் சிங்கப்பூர்ல வேலை தேடிட்டு இருந்திருக்காரு பக்கத்து நாடான சிங்கப்பூர்லேயே அவருக்கு சரியான வேலை கிடைக்கல கிட்டத்தட்ட நாற்பதுக்கும் மேற்பட்ட நேர்காணக்கல்ல இந்த நேரத்துல அட்டன் பண்ணி அவர் தோத்து போயிருக்காரு எங்கேயுமே வேலை கிடைக்காம தவிச்சு வந்த தான் எங்கேயோ தூரத்துல இருக்கிற நியூ நியூகினியா அப்படின்ற கேள்விப்பட்டிராத ஒரு நாட்டில் இருந்து இவருக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்குது இவர் அங்க போய் ஒரு சூப்பர் மார்க்கெட்டுடைய மேனேஜரா வேலைக்கு செல்றாரு முதல் முறையா பப்பா நியூகினியாவுக்கு போனப்போ சசிந்திரன் இருந்த மாகாணத்தில் அவர் ஒருத்தர் மட்டும்தான் இந்தியர் அவருக்கு தமிழ் பேசுகிறதுக்கு அங்கே ஒரு துணை கூட கிடையாது அந்த இடத்துல தனியாக அவர் எல்லா ஸ்ட்ரகிள்ஸையுமே சந்தித்தார் பப்போ நியூகினியா மக்கள் வந்துட்டு நெத்தியில் ஒரு போட்டு வச்சுக்கிறதா இருக்கட்டும் பெரியவங்களுக்கு மரியாதை செய்யறதா இருக்கட்டும் முக்கியமான விஷயங்களை பேசும்போது வெத்தலை பார்க்க வச்சு அதை ஒரு சத்தியமாக மதித்து பேசுறதா இருக்கட்டும் இந்த மாதிரி கொஞ்சம் அவங்கக்கிட்ட கிட்ட தமிழ் கலாச்சாரம் தென்பட்டாலுமே நம்ம பேசிக்கிறதுக்கு ஒரு தமிழராக நம்ம கூட இருக்கிறதுக்கு அந்த மாதிரி எந்த துணையுமே இல்லாமல் அவர் வந்து ஸ்ட்ரகிள்ஸை சந்திச்சுட்டு இருந்தார் கொஞ்சம் கொஞ்சமாக பப்போ நியூகினியாவோட மொழியை கற்றுக்கிட்டாரு அந்த மொழி ஆங்கிலமும் ஜெர்மனும் கலந்த மதியாக இருக்கிறதுனால அவரால் ஓரளவுக்கு ஈஸியாக கற்றுக்கவே முடிஞ்சுது கொஞ்சமாக கற்றுக்கிட்டு அந்த வேலையில் அவருக்கு ஒரு பிடிமானம் ஏற்பட்டு இப்படி தான் இந்த இடத்துல வேலை செய்யணும் இப்படி தான் இந்த இடத்துல பிழைக்கணும் அப்படிங்கிறத அவர் தெரிஞ்சுக்கிற நேரத்தில் அவருக்கு அங்கேயுமே வேலை போயிடுது அவருடைய சூப்பர் மார்க்கெட் ஓனர் இந்த சூப்பர் மார்க்கெட்டை விற்க போகிறதா சொல்றாரு ஆனால் அவருக்கு சரியான ஆட்கள் கிடைக்காம அந்த சூப்பர் மார்க்கெட்டை விற்காம அதுக்கான காலத்தழுத்திலேயே போய்கிட்டு இருக்குது இந்த நேரத்தில் தான் சசீந்திரன் முத்துவேலுக்கு ஒரு வாய்ப்பு வருது அந்த முதலாளி இந்த சூப்பர் மார்க்கெட்டை நீயே எடுத்து நடத்து எனக்கு வந்துட்டு மாசம் மாதம் இவ்வளோ தொகையை மட்டும் கொடுத்துரு அப்படின்னு சொல்லி இவர்கிட்ட அந்த பொறுப்பு ஒப்படைக்கிறாரு மாசம் அஞ்சு லட்ச ரூபா அந்த பழைய ஓனருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தத்தோட ஒரு சவாலாக அதை எடுத்துக்கிட்டு அந்த சூப்பர் மார்க்கெட்டை எடுத்து நடத்த ஆரம்பிக்கிறார் சசீந்திரன் முத்துவே இவருடைய பர்சனல் வாழ்க்கையை பார்த்துக்கிட்டோன்னா இவர் தேனியில் பெரியகுளம் கல்லூரியில் பிஎஸ்சி அக்ரி படிச்சிருக்காரு இப்படி படிக்கிற காலகட்டத்தில் அவருக்கு அப்படிங்கிற ஒரு பொண்ணோட காதல் ஏற்பட்டுச்சு எப்படி இந்த சூப்பர் மார்க்கெட் தன்னோட கைக்கு வந்ததோ உடனே அவர் சுபாவை தான் வந்து பார்த்தாரு இவங்க ரெண்டு பேருக்கும் இரண்டாயிரம் நம்ம ஆண்டு கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு இவர்கிட்ட சொல்லியிருந்தாரு ஆனால் இப்போ சூப்பர் மார்க்கெட் நடத்துறதுனால அதில் வர ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் சமாளிக்க வேண்டியது இருக்கிறனால ஒரு வருட காலம் எனக்கு ஒரு அவகாசம் தாங்க அப்படின்னு சொல்லி இவங்களோட காதலிக்கிட்ட கேட்டுட்டு திரும்பியும் வந்து சூப்பர் மார்க்கெட்டை நடத்த ஆரம்பிக்கிறார் வியாபாரம் கொஞ்சம் நாள் டல் அடிச்சாலும் ஒரு டைம் கப்பலாம் இவரே பழகிக்கிட்டு அந்த சூப்பர் மார்க்கெட்டை நல்லாவே நடத்த ஆரம்பிக்கிறாரு அதுலேருந்து இவருக்கு நல்லவே லாபம் வருது ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு இவருக்கும் சுபாக்கும் கல்யாணம் நடக்குது சுபா வந்துட்டு தமிழில் ரொம்ப ஆர்வம் கொண்டவங்களா இருக்கிறாங்க தமிழ் ஆராய்ச்சிகள் செயல்களெல்லாம் ஈடுபடுறவங்களாக இருக்காங்க இவங்களை வந்துட்டு பப்பா நியூ குனியாக கூட்டிகிட்டு போயிடுறாரு தமிழில் ஈடுபாடு இருக்கிற சுபாவுக்கு அங்கே நம்ம மட்டும்தான் தமிழர் அப்படிங்கிறது ஒரு லோன்லினஸ்ஸாக இருந்தாலுமே தன்னுடைய கணவருக்கு உதவி செய்கிறது இந்த மார்க்கெட் விஷயத்தில் தன்னுடைய கணவருக்கு துணையாக இருக்கிறது அப்படின்னு அவங்க வந்துட்டு ஒரு உறுதுணையாக இருந்து இவங்களோட வாழ்க்கையை வந்துட்டு லீக் பண்ணியிருக்காங்க கல்யாணம் ஆகி மூணு வருஷம் அங்கே இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி நாலாவது வருஷம் இவரோட வாழ்க்கையில் ஒரு சுகமான ஒரு விஷயம் நடக்குது என்னன்னா அங்கே இவரோட வளர்ச்சி பிடிக்காத சிலர் வந்துட்டு அவரோட தாக்குதலுக்கு உள்ளாக்குறாங்க அவரோட வீடு தாக்கப்படும் இவருக்கு நிறைய காயம் ஏற்பட்டுருது பப்பஞஞ்சு உக்கினியாவை பொறுத்த வரைக்கும் அங்கே சாப்பாட்டுக்கு வறுமை கிடையாது அந்த மண்ணில் போட்டாலுமே வளைஞ்சிடும் அந்த மக்கள் எல்லாம் செழிப்பாகவே இருந்தாங்க ஆனால் மருத்துவம் மற்ற உள்கட்டமைப்பு வசதிகளும் அவங்க வந்துட்டு ரொம்ப ரொம்ப குறைவு அப்படின்னு தான் சொல்லணும் இதனால் சசிந்திரனே பாதிக்கப்பட்டார் இவர் இந்த கும்பலால் தாக்குதலுக்கு உட்பட்ட சமயத்தில் இவருக்கு உடனடியான மருத்துவ சிகிச்சை கூட கிடைக்கல அங்கே இருக்கிற ஒரு ராணுவ மருத்துவர் தான் இவரை வந்துட்டு சரி பண்ணுறாரு சரி இதுக்கப்புறம் நம்ம இந்த ஊரில் இருக்க வேண்டாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு அவங்க வந்துட்டு வந்துடுறாங்க அங்கேருந்து இந்தியா வந்து இந்தியாவிலேருந்து சிங்கப்பூர் போய் ஆஸ்திரேலியா போயிட்றான் அப்படின்ற ஒரு முடிவை வந்துட்டு எடுக்கிறாங்க ஆஸ்திரேலியா போகிறதுக்காக சிங்கப்பூர் ஏர்போர்ட்டுக்கு போயிருந்தப்போ இவருக்கு ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி ஏற்பட்டிருது அங்கேருந்து சிங்கப்பூர் போகிறதுக்கு ரொம்ப தூரம் அப்படிங்கிறதுனால சரி நம்ம ஒரு நேரம் மட்டும் பப்பா ஜூகினியா போலாம் கொஞ்சம் நாள் இங்கேருந்து ட்ரீட்மெண்ட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம அங்கேருந்து வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பப்பாஞ் ஜூகினியா வராங்க இந்த முறை அங்கே கதையை வேறு மாதிரி இருக்குது எதிர்பார்த்த விதமாக இவருடைய சூப்பர் மார்க்கெட் நல்ல ஒரு லாபத்தை கொடுக்குது இதனால் அவர் பப்பாஞ்சுனியிலேருந்து வெளியேற முடியாத சூழ்நிலையில் அங்கேருந்தே அந்த லாபத்தை கொஞ்சம் கொஞ்சமாக பெருக்க ட்ரை பண்ணுறாரு மற்ற மாவட்டங்களில் தன்னோடய சூப்பர் மார்க்கெட்டோட கிளைகளை வந்துட்டு நிறுவாரு சூப்பர் மார்க்கெட் வர முடியாத மக்களுக்கு அவங்களோட கிராமத்துக்கே போய் சப்ளை பண்ணுற ஒரு வேலையையும் படுறாரு இந்த தன்னட்டில் தான் அவர் பப்போ ஜோகுனியா இன்னொரு பக்கத்தை வந்துட்டு பார்க்கறாரு என்னன்னா அங்க இருக்க கிராமங்கள் வந்துட்டு மருத்துவ வசதி இல்லாமல் கல்வி இல்லாமல் ரொம்ப ரொம்ப பின்தங்கிய நிலையில் இருக்கிறத அவர் வந்துட்டு கவனிக்கிறாரு எப்படி இந்த மக்கள் இவ்வளோ வளமான ஒரு நாட்டில் இருந்துக்கிட்டு தொழில் பெரிய இவ்வளோ பின்தங்கி இருக்கிறாங்களே அப்படின்றது அவர் மனசுக்கு ஒரு உறுத்தலாகவே இருக்குது இதை சரி செய்யணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு டீம் எப்படி லீட் பண்றது ஒரு பிசினஸ் எப்படி நடத்துறது அப்படிங்கிறதுக்காக தலைமைத்துவ வகுப்புகள் அப்படிங்கிறதுனா பிரபலமாக அங்கங்கே நடந்துட்டு இருந்துச்சு அந்த மாதிரி வகுப்புகளில் சிங்கப்பூரில் இவர் கலந்துக்கிறாரு சிங்கப்பூரில் தான் கற்றுக்கிட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே அவர் வந்துட்டு பப்புவஞ்சுமையாளர் இருக்கிற இளைஞர்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாரு இதனால அங்கே உள்ள மக்களுக்கு இவர் ஒரு தொழிலதிபர் அப்படிங்கிறத தாண்டி இவர் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் ஏற்படுது இவர் நல்ல மனுஷன் பிரதமராக இருக்காரு அப்படிங்கிறத இவருடைய செல்வாக்கம் வந்துட்டு உயர்த்துறாங்க அவர் நியூ கிரேனில் இருக்கிற கிராமங்களுக்கு போய் அங்கே மருத்துவ வசதிகள் செய்கிறது கல்வி கட்டமைப்புகளை உருவாக்குறது இந்த மாதிரி தன்னால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சுட்டு இருக்காரு இவர் எழுத்தாளர் லட்சுமி சரணகுமார் சசீந்திரன் முத்துவேல் பற்றி தன்னுடைய இவர்கள் புத்தகத்தில் இப்படி குறிப்பிடுறாரு லாபத்தை மட்டுமே நோக்கமாக கொண்ட வியாபாரிகளிடமிருந்து சசீந்திரன் மாதிரியானவர்கள் வேறுபட்டவர்கள் தனது லாபத்தில் ஒரு பங்கை மக்களுக்கே திருப்பி தரும் நோக்கத்தோடு கிராமங்களில் கல்விக்கூடங்களை கட்டி கொடுக்கிறார் ஏராளமான கிராமங்களில் இருந்து மக்கள் தங்கள் ஊர்களுக்கும் உதவி செய்ய வேண்டுமென கோரிக்கை விடுக்க யாருக்கும் முகம் சுழிக்காமல் உதவிகளை செய்ய தொடங்குகிறார் அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரி தன்னுடைய நல்ல மனசால் அங்கே இருக்கிற மக்கள் மத்தியில் நல்ல ஒரு பேரையும் வாங்குறாரு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாவது வருஷம் மக்கள் எல்லாருமே கோரிக்கை விடுக்க இவர் கவர்னர் எலெக்ஷன் நிற்கிறாரு அதுக்கு முன்னாடி ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு நடந்தது பப்பு வஞ்ச கூட இருக்கிற பழங்குடி மக்களை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி அவங்க எல்லாமே ரொம்ப செக்யூராக இருப்பாங்க தன்னுடைய கூட்டத்துக்குள்ளே இறைய விட மாட்டாங்க ஆனால் அங்கே இருக்கிற ஒரு கிராமம் இவர் வேறு ஒரு நாட்டிலேருந்து வந்தவர் வேறு ஒரு தாய்மொழியை கொண்டவர் இவர் கிறிஸ்து அங்கே இருக்கிற எல்லாமே கிறிஸ்தவர்களாக இருப்பாங்க ஆனால் சசிதாய் முத்துவர் வந்துட்டு இந்து மதத்தை பின்பற்றவர் அவர் வந்துட்டு சைவம் மட்டுமே சாப்பிடக்கூடியவர் எதையுமே பொருட்படுத்தாமல் இவர் எங்கெல்லாம் ஒருத்தர் அப்படின்னு சொல்லி அவர் தத்தெடுத்துக்கிறாங்க இவர் கவர்னர் எலெக்ஷன் நின்று ம மக்கள் இவருக்கு பெரும்பான்மையாக வாக்களித்து ஜெயிக்க வைக்கிறாங்க இன்றைக்கு வரைக்கும் திரும்ப திரும்ப எல்லா வளர்ச்சியிலையும் இவர் ஜெயிக்க வச்சுக்கிட்டே இருக்காங்க மற்ற எல்லா உலக நாடுகளையும் விட குறைஞ்சது பதினஞ்சு வருஷம் பின்தங்கிய ஒரு நாடு பப்போ நியூகினியா தன்னுடைய வாழ்க்கையில் தனக்கு ஏற்பட்ட தோல்விகள் காரணமாக அந்த நாட்டுக்கு தள்ளப்பட்ட ஒருவர் அந்த நாட்டில் இருக்கிற மக்களையும் யோசித்து நேசிச்சு அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தார் பப்போவா நியூகினியாவுடைய அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி அவர் பயணிச்சிட்ருக்காரு சசிந்திர முத்துவேலோட இந்த பயணம் நம்ம எல்லாருக்குமே தமிழராக பெருமை சேர்க்கக்கூடிய ஒன்றா இருக்குது நன்றி